நம்ம லைஃப்ல நம்ம சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அப்படி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எல்லாரோட லைஃப்லயுமே வந்து காமனா நடக்கிற மாதிரி இருக்கும். சோ என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ், ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எல்லாரோட லைஃப்லயும் வந்து காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி நடக்கிறதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, சோ அந்த ரியாக்ஷன் தான் நம்ம அடுத்து நகருவோமா இல்ல அங்கேயே நிற்போமா இல்ல மறுபடியும் பின்னாடி போவோமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட சில விஷயங்கள், அதாவது எல்லாரோட லைஃப்லயும் இது கண்டிப்பா நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு வீடியோல வந்து அவுட்லைனா வந்து காமிச்சிருந்தாங்க. நீங்களும் அடுத்த ஸ்டோரி பார்ப்போம். Guys go first. Help பண்றாங்க. இது help பத்தி மாதிரி இருக்கு. She is an idiot. அதான் சொல்லுவாங்க. Let me help you. ஓ. பொறுமை பேசுறது helping. ரெண்டு பேரும் குளிக்கல வந்துட்டாங்க. உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. தப்பிச்சிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும், அதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாம் யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. புறணி பேசுறவங்க இருக்காங்களா, புறணி பேசுறவங்களோட சேர்ந்துட்டு வேணா நிறைய பேர் புறணி பேசுவாங்களே தவிர உண்மையாலுமே யார் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி, கார், லைஃப், அடுத்தது பிராண்டிங், நெக்ஸ்ட் சந்தானம் சொல்லுவார்ல ஒரு படத்துல, நீ ஜெயிச்சிருவான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு வந்து அவன் பையனை பார்த்து சொல்லுவாங்க.
அதுக்கு சன்னா என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவேன் எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பத்தி சொல்லுவாரு. சோ அந்த விஷயம் தான் இங்க இருக்கு. அதாவது எல்லாருமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து நம்மள சில சில பாயிண்ட்ல வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் செட் ஆகாதுரா, இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம நம்மளோட இதை ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளும் பயங்கரமா புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு டைம்ல யாருமே தெரியாது. சோ அந்த மாதிரி யாருமே தெரியாதவங்க எல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் லைஃப்ல கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. எனக்கு எப்படி ப்ரோஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. சோ யாருமே தெரியாதவங்க எல்லாம் இருந்தாலும் ஏதோ நம்ம பண்றோம், நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்க லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு ப்ரோஸ் ஆகலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், என்னவா வேணா ஆகலாம். சோ கீப் ஆன் ட்ரையிங். உங்களை சப்போர்ட் பண்ற ஒருத்தங்களும் இருப்பாங்க. ஃபைனலி ஃபவுண்ட் த வாட்டர். தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மேல தூக்கு தண்ணி தரேன்னு கேக்குறாரு. பாஸ் மீ த வாட்டர் ஃபர்ஸ்ட். தண்ணியை குடுறா முதல்ல அப்படிங்கிற மேல இருக்கிறவன். இடியே யூ ஜஸ்ட் ஸ்டே டவுன் தேர். கீழே கிடலாம் நாயே அப்படின்னு சொல்றான். நான் உன நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு கீழே இருக்கிறவன் சொல்றான். அவன் மேல கள்ள தூக்கி போட்டு கொள்ள பாக்குறான். இங்க நம்ம தலைவன் என்ன பண்ணுவான் தெரியலையே. அந்த கல்லையே படிக்கட்டா யூஸ் பண்ணி மேல வரான். இது ரஜினி படம் பார்த்த மாதிரி இல்ல. யாரெல்லாம் நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து நம்மள கேவலமா பேசுறாங்களோ, அவங்க எல்லாம் தான் நமக்கு பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒருவேளை அவங்க மட்டும் நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து அந்த விஷயத்த சொல்லாம இருந்தாங்களா, நம்ம அசிங்கப்படுத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை செய்யணும் அப்படின்னே வந்து நினைச்சிருக்க மாட்டோம். இதை செஞ்சு பாக்கணும், இதை ட்ரை பண்ணி பாக்கணும், இவன் சொன்னதுக்காக இதை செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ வந்து நம்ம முட்டிட்டு நிக்கும். இல்ல விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி ஈகோ வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து ஈகோவை கரெக்டா யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா வேற லெவல நம்மளாலே மேல வர முடியும். சோ அதான் அந்த ஸ்டோரி சொல்லுது. I got trouble. Can you borrow some? பணம் கேக்குறான். அவனும் பணத்தை கொடுக்குறான். இவன் பெரிய ஆள் ஆகுறான். இன்னும் நிறைய வேணும்னு கேக்குறான். இன்னும் பணத்தை எடுத்து கொடுக்குறான். திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றான். ஷோர் ஷோர், கரெக்டா டைமிங் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். தேங்க்யூ சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் அவன் வந்து கொஞ்சம் ஏழையாயிட்ட இவன் பணக்காரனாயிட்டான். என்னோட பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேக்குறான். கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுக்குறான். இல்லையே இது நீ என்கிட்ட வாங்கின காசு இன்னும் நிறைய வாங்கினேன்னு கேட்கும்போது உடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போறான். போய் அவன் உருப்பிட்டானான்னு பாத்தீங்கன்னா போய் பாதிலே கீழே விழுந்துட்டான். இட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்க லைஃப்லயும் இதெல்லாம் மேபி நடக்கலாம். இப்ப கடைசி ஸ்டோரியில பார்த்த மாதிரி நீங்க மட்டும் அந்த விஷயத்தை யாருமே செஞ்சிடாதீங்க. அதாவது யாராவது உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதாவது யாராவது உங்களை வந்து நம்பி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருப்பாங்க, இல்ல நம்பி உங்களுக்கு ஏதாவது வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது அவங்க அந்த விஷயத்த திருப்பி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அவங்க உதவி பண்ணிருக்காங்க. சோ நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. திருவள்ளுவர் தானே சொன்னாரு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி நன்றியை மறக்காம இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஜேபி நட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஜேபி நட்டு வேற யாருல, நம்ம நடராஜன் இருக்காருல. சோ நடராஜன் வந்து அவர் ஹெல்ப் பண்ண அவரோட அண்ணன் ஜேபி அப்படிங்கிறவர, அவர் கூட பிறந்த அண்ணன் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவரோட அண்ணனை இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு அவரோட ஜெசி பின்னாடி ஜேபி நட்டு அப்படின்னு எழுதுறாருன்னா அந்த நன்றி அப்படிங்கிற விஷயம் தான். அதாவது நம்மள ஒருத்தங்க ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மேபி நீங்க முன்னாடியே பார்த்துருக்கலாம், மேபி ரொம்ப பழைய வீடியோவா கூட இருக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை யாராவது பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் ஃபன்.